அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஹே காய்ஸ், வாட்ஸ்அப். இது உங்க என்கே. ஸோ நான் உங்க என்கே. ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ ஏற்கனவே நான் ஐட்டம் சொன்ன மாதிரி ரேங்க் போஸ்ட் சப்ஷன்ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். இதை கேட்டோன்னு உங்களுக்கு இப்படி தோணலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணி இருக்கும். அழகாகப்பட்டது மக்களே, எப்படி சொல்கிறதுனா வந்து நாங்களும் இப்போ இதுக்கு ரேங்க் புஷ் பண்ணுறோம். ஸோ என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து என்கே ஸ்குவாட் வந்து புஷ் பண்ணிருக்கோம். ஸோ யார் யார் அப்படின்னு வந்து என்கே சூன், நான் என்கே சூனா பானா, அது யாருன்னு அவங்க போலீஸுக்கு சொல்லுவேன். அப்புறம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு என்கே பிஜ பிரேம்ஜி பிரேம்ஜி வச்சிருப்பாங்க. பிஜய் எப்படி கூப்பிட சொல்லிட்டு மறந்து பஜ்ஜி சார் விடுங்க அந்த மேட்டர் பஜ்ஜிலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் வீடியோ வந்தாச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே போயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட லேண்டிங்கை பொறுத்து உங்களோட மேட்சே அமையும். ஸோ நீங்கள் தாட் பூத் தஞ்சாவூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பீக்ல எங்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரேங்க்கை வந்து மைனஸில் பிடிச்சிடலாம். நல்லா விளையாடுற பிளேயராக இருந்தால் ஓகே. ஸோ நான் அதுவும் சொல்கிறதுக்குல. ஸோ நீங்கள் நார்மலாக ரேங்க் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி சொல்வது, சூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூளை மூளை தான் இருக்கும். நாங்கள் வந்து என்ன இந்த மேட்ச்சில் நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ லைனை பார்த்துக்கோங்க. லைனில் லைனுக்கு சுட்டோடத்தான் இருக்கக்கூடிய எந்த பிளேஸ்ட்டும் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, அங்கே இறங்கத்துக்கே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிறைய எனிமிஸ் இறங்குவாங்க. நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லையா உங்களுக்கு? ஓகேவா, நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு தனிமணியான தனிச்சு வாய்க்குள்ளாரு தனிமையான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அந்த இடத்துல நீங்கள் லூட் வச்சுட்டு ஸோ உங்களோட பாத்வேவை நீங்களே தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கை. ஸோ எந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லேண்டிங் தான். அது வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க மேப்பில் காட்ட மாதிரி தான். ஸோ மூளைக்கு மூளை இறங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் எயிட் போட்டிருக்கேன், திஸ் இஸ் பேருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கோம் இந்த புக்குன்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபைல் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ நான் ரேங்க் புஷிங் அந்த ஃபைல் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். அதுக்கு ரேங்க் புஷிங் இது பண்ணல, இது பண்ணிருக்கோம். பட் என்னன்னா வந்து இதை பற்றி இதை போட்டு கொஞ்சம் கெட்டு காமிச்சு சுற்றினுக்குறேன் எங்கள் பசங்க ஊர் பசங்க கிட்ட. சரிவா, ஸோ நெக்ஸ்ட் வச்சு வாங்க பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ செகண்ட் விஷயம் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட டீமேட் வந்து கொஞ்சம் நியர்பையில் வச்சுக்க பாருங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் ஒரு எனிமியும் பட் அந்த சப்போஸ் ஆயில் பேரில் ஏதாவது வேறு லேண்ட்மேன் எனிமே ஏதாவது நாக் ஆயினிங்னா கூட கூடே வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேக்கப் கொடுக்குறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு டீமேட்டை வந்து கொஞ்சம் தூரமாக அனுப்பிச்சிடாதீங்க. ஸோ என்கே பிரேம்ஜி தான் போட்டிருக்காரு. ஆமாம், பார்க்கிட்டேன் பிரேம்ஜி அவர் வந்து கொஞ்சம் லாங்கில் போயிட்டார். ஏன்னா வந்து நெட்ஒர்க் இஷ்யூன்றதுனால அவர் போயிட்டார். ஸோ இன்னும் சொன்னால் அப்போ நான் அவரை கூட்டிகிட்டு நம்ம பக்கத்தை விட ட்ரை பண்ணுறோம். எனிமி அதாவது உங்கள் டீமேட் வந்து தூரம் போனாலும் அடிச்சு பிடிச்சி இழுத்து பக்கத்தையும் கூட வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கும் சேஃப்டி, உங்கள் டீமேட்ஸ்க்கு சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அடிக்கே சேஃப்டி. ஓகேவா, ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது விஷயத்துக்குள்ள ரெண்டாவது விஷயம் ஓகேவா, உங்கள் டீம்மேட் நாக்கா ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த தயவு செஞ்சு ரிவைவ் பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்போஸ் அவர் ரிவைவ் பண்ண போய் அவர் ரிவைவ் ஆகிட்டா அப்படின்னா அவர் கூட உங்களை ரிவைவ் பண்ணலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் உங்களாவே தெரியும், யார் செத்து பண்ணால் கூட ஈஸியாக ரிவைவ் பண்ண விட்றலாம். உங்கள் டீம்மேட் இருந்தாலும் கூட அவர் தப்பிச்சு போயிட்டார் நீங்கள் அப்புறம் ரிவைவ் பண்ணால் கூட அப்படி உங்கள் மேட்ச் உங்களை வந்து ஓகே தயவு செஞ்சு போய் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க, ப்ளஸ் உள்ள மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் சர்வே பண்ணாலே போதும், கீழே அடிக்கணுன்ற அவசியமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதிலே சர்வே பண்ணிட்டு தான் முக்கால்வாசி சர்வே பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஏறும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் சர்வே பண்ணி ஆட பாருங்க. அண்ட் தென் டீமேட்டை மறந்துடாதீங்க. ஓகேவா, அவங்க உங்களுக்கு ராயல் பேரில் வச்சு வெடிக்க வச்சாலும் சரி பரவாயில்லையா. ஓகேவா, டீமேட்டை விட்டுறாதீங்க. ஓகே ரைட், நெக்ஸ்ட் விஷயத்தை பார்த்துடலாம். வாய் வேலை கொடுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம தேர்ட் விஷயம் என்ன பண்ண என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்வே. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஸோ சர்வே பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கேம்ப் பண்ணுறதோட வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊர் சுற்றிக்கினே இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேம்ப் பண்ணுறது கூட உங்களுக்கு கம்மியாக தான் ஏறும். பட் இந்த மாதிரி நீங்கள் மேப்பை சுற்றி வந்துட்டுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகப்படியான பயன் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணுற மாதிரி ஸோ டவர் கேம்ப் நீயும் கேம்ப் தானே பண்ணிட்டுக்கிற அப்படின்னு கேட்கலாம் சில பேர். ஏன் அப்படிங்கிறது தான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜோன் சிங்க் ஆகிட்டே வருது, நான் கூட மேப்பில் பார்த்துட்டே இருந்திருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் பிரேம்ஜி அப்படிங்கிற நாங்கள் டீமேட் வந்து நான் கைட்டு டிவே பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்று அதை பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி வந்து நாங்கள் ஜோன் சிங்காக வரைக்கும் இருப்போம். ஸோ அடுத்த ஜோன் எந்த எந்த இடத்துல போகிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கேற்றப்ப நாங்கள் வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த நிலமையில தான் வந்து நாங்கள் இது பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஸோ ஊர் சுற்றுறப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே ரொம்ப ஏறக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ளே ஏறினா கூட சப்போஸ் எனிமி கூட ஃபைட் நடந்து உங்கள் டீம் டோட்டலாக க்ளோஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோன் கிட் ஜோனுக்கு உள்ளேயும் ஓடாமல் வெளியும் ஓடாமல் நீங்கள் இந்த கார்னர்லேயே சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே உங்களை சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டான். ஸோ அப்படியே பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக கவர் தடிச்சு கொஞ்சம் சில பல டெக்னிக் யூஸ் பண்ணி வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக போச்சு அப்படின்னா உடனே செத்து போயிடுவீங்க, ஓகேவா? ஸோ ஜோன் சர்வே மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, ஏன்னா வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாக சாவுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு செகண்ட் லேட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மேட்சே முடிஞ்சு போயிடும். ஸோ ஜோன் சர்வேவும் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கார்னர்லேயே ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு போயிடலாம், ஓகே? ஸோ ஓகே கைஸ், ஃபோர்த் பண்ணோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஸோ கேம்பிங். இப்போ நான் சொன்னேன் கேம்பிங் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீயே கேம்பிங் பற்றி திரும்பி சொல்கிற அப்படிங்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன கேம்பிங் வேறு, இப்போ சொல்கிற கேம்பிங் வேறு. ஸோ டோட்டலாக எடுத்துக்கொண்ட டிஃபரன்ஸ் இருக்குது. நான் முதல்ல சொன்னது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கேம்ப் பண்ணிட்டு போகிறது வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் ஜோன் கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் டூ ஆர் த்ரீ ஜோன்ஸில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் சர்வே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் நிறைய பிளேஸ் வந்து ரஷ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து லாஸ்ட் ஜோன் இதுக்கல கடைசியான ஜோன் கொடுத்துருமா, உடனே சிங்க் ஆகிற மாதிரி. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து அட்டாக்கிங் ஆகணும். ஸோ மற்ற நேரம் ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ எனிமே கண்ணில் பட்டாலும் தயவு செஞ்சு அதிகபட்சம் அந்த அடிக்கிற தவறுங்க. ஸோ இப்போது கொஞ்சம் மீடியமான ஸ்குவாடாக அந்த பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஸோ மீடியமான இருக்கிற ஸ்குவாடாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வேணாம்னு சொல்லுவேன், ஏன்னா கொஞ்சம் சப்போஸ் சின்ன பிரச்சனையில் கூட உங்கள் டீம் டோட்டலாக க்ளோஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கிராண்ட் ஒரு ஹீரோயிக் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினப்பிருக்கும், எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சீசன் எப்படியாவது ஹீரோயிக் பண்ணு சொல்லிட்டு வச்சு ஆசை இருக்குது. பார்ப்போம் இந்த மிஷின், அதாவது இந்த சீசன் ஹீரோயிக் போகணும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஹீரோயிக் போனது இல்லை, சில பிரம்மடா ரேங்க் இல்லை. ஸோ இந்த சீசன் போகலான்னு ஐடியா இருக்கேன். ஸோ பாப்பா இந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க மேட்டருக்கு வந்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஜோனில் நீங்கள் வந்து சர்வே பண்ணுங்கள் பாருங்க. எங்கள் ஜோன் வந்து உள்ள பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அட்டாக் இறங்குவோம், ஓகேவா? ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துங்க, மேப்பை நீங்களே வந்து பார்த்துக்கங்க. ஸோ நாங்கள் ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி கேம்ப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாங்களும் ஜோன் ஃபுல்லாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த அடுத்த ஜோன் போடும்போது தான் நாங்கள் வந்து அட்டாக்கிங்லாம் இறங்குவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஜோனில் வந்து உங்களை அட்டாக்கிங் இறங்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படி சொல்லுவேன், அழகப்பட்டது மக்களே ஓப்பனாக சொல்லப்போனா ஓசிக்கில் அடிக்க தான் அப்படி, ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து கிராஸ் ஃபயர் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கும். ஸோ நிறைய ஸ்குவாட்ஸ்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கும் போது ஏன்னா இடம் வந்து சின்னது. ஸோ ஓகேவா, அதிகபட்சம் நீங்கள் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து புஷ் பண்ணுறவங்க, அதாவது அதிகபட்சம் புஷ் பண்ணுறவங்க சர்வே தான் பண்ணி புஷ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா அப்படி புஷ் பண்ணிருக்கிறப்ப லாஸ்ட் ஒன்று தான் அதிகமான ஃபைட்டே வரும். ஸோ அப்போ நிறைய ஸ்குவாட் வந்து கிளாஷ் ஆகி ஃபைட் பண்ணிருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து இதில் இப்போ வந்து கிராஸ் ஃபயரில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கில்லும் அதிகமாகவும் ஸோ பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் கூட வரலாம், சான்சஸ் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா, ஏன் எனக்கே வந்து ஒரு மேட்ச் 82+ வந்து விழுந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இல்லை. ஸோ ஏன்னா அது வந்து போன சீசனில் புஷ் பண்ணது. ஸோ ஏன்னா வந்து போன சீசன் வந்து வேற ஸ்குவாட் கூட புஷ் பண்ணுறேன், அதாவது ஏதோ ஒரு ஸ்குவாட் பேர் கூட தெரியல, தமிழ் பிளேயர் தான் அதுவும். இந்த டைம் வந்து என்கே ஸ்குவாட்கிட்ட புஷ் பண்ணுறேன். அதனால வந்து ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ சின்ன அனுபவம் நம்ம ஹீரோக்கு போனது அனுபவம் இருக்கும் இதெல்லாம் வந்து. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இதே மாதிரி கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள் ஹீரோக்கு போங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக ப்ளஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம காய்ஸ் மண்டையில் நலனாக இருக்கட்டும், ஓகேவா? அப்படிதான் சொல்லுவாங்க, ஏதோ வச்சுக்க வேண்டியதான். அவங்க மூளையில் ஏற்றி வச்சுங்க பென்ட்ரைவ் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் கீழே மறக்காம காணப்படுங்க. வாங்க ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, அது வந்து உங்களுக்கு போனஸான பாயிண்ட், ஓகே? வாங்க பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, அழகப்பட்டது மக்கள் இது பாயிண்ட் இல்லையா, ஒரு போனஸ் பாயிண்ட் இல்லை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நம்மளோட சில டகலாம் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹச்சி ஸ்டேட்டஸ் எனக்கு ஹச்சி கிளியர் 60 FPS நல்ல நல்ல ஸ்டேட்டஸ்லாம் வந்து புஷ் போட்டுட்ருக்கோம். வீட்டில் சும்மா நடத்தலாம் போட்டுட்ருக்கோம், வீடியோ போடுறேன் மற்ற நடத்தலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தட்டி விட்டு எல்லாம் பண்ண மாதிரி தலைமுறை கிட்ட படிக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். முக்கியமான விஷயம் அதான் வந்து வீடியோ பிடிச்சிருச்சு ஒரு லைக் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணி விட்டு கூட ஒரு அந்த பெல் ஐகான் இருக்கும் மறக்காமல் தட்டணும். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் ஆகும்.
ஸோ எனக்கே என் வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் ரிலேவாக தான் வருது, ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பர்சனில் கொண்டு வச்சுருக்கேன், ஒரு சேனலில் கொண்டு வச்சிருக்கேன், அதனால சொல்லிட்டு இருக்கேன். மற்ற இதாக என்னோட மொபைல் என்னோட மொபைலுக்கு வேறு மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் பெல் பண்ண எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்க மாதிரி தரமுறை கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்களை எனக்கே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Yes.